You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகள். இந்த காலை நேரத்துல இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய தேவன் நம்ம நடத்துகிறவராக இருக்கிற கர்த்தருடைய கரம் நம்ம பாதுகாக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தின்படி அவர் உங்களை நடத்துகிற தேவன். வசனத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருக்கு நம்ம நன்றிகளை செலுத்தணும். இருபத்தி நாளத்தில் நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில்ப்பா ஆண்டவரே, கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் ஆண்டவரே தகப்பனே, உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் இன்னைக்கு அநேகர் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. டு நாட் வரி அபவுட் டுமாரோ. நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு எப்படி இருக்கும், நாளை எப்படி நம்ம கழிப்போம், நாளைக்குரிய ஆகாரம் என்ன, நாளைக்குரிய ஆசீர்வாதம் என்ன, நாளைக்குரிய வேலை என்ன, நாளைக்கு கூடிய காரியங்கள் என்னன்னு சொல்லி நாம் அநேக சூழ்நிலையில் தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், துக்கிக்கிறோம். பல யோசனைங்க, பல அதாவது சிந்தனைகளை புலப்படுகிறதான எண்ணங்கள். இன்றைக்கு ஆண்டுடைய வசனம் நம்ம அழகா வாசிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4:6 புக் ஆஃப் பிலிப்பைன்ஸ் சாப்டர் 4:6 வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங் பட் இன் எவ்ரி திங் பை ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் லெட் யுவர் ரிக்வஸ்ட் பி மேட் நோன் அன்டு காட். அப்போஸ்தலன் பவுல் சேஸ் இன் த புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:6 எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போ வசனம் என்ன நமக்கு தெரிவிக்கிறதுனா, நீ நாளை குறித்து கவலைப்படாதே. Do not care for nothing. நாளை குறித்து நீ எதற்கும் நீ கவலைப்படாத, நீ வசனப்படாத. எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோட ஸ்தோத்திரத்தோட தேவ சமூகத்துல ஜபத்துல கொண்டு வா அப்படின்றார். அப்ப நாம என்ன பண்றோம்னா, இந்த காரியத்தை மறந்துடுறோம். விண்ணப்பம், ஜபம், தேவ சமூகத்துல மன்றாடுவது, ஸ்தோத்திரம் சொல்லுவது, நன்றி சொல்லுவது, இந்த காரியங்களை மறந்துட்டு நமக்கு வந்திருக்கிற பிரச்சனையை முன்வைத்து நாம் என்ன பண்றோம், யோசித்து அதையே மிகுப்படுத்திக் கொள்கிறோம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரம், எனக்கு ஏன் இவ்வளவு கண்ணீர், மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, உலகத்தான் நல்லா இருக்கிறானே, உலகத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே, வேலைக்கு போறவங்க நல்லா இருக்கிறாங்களே, இன்னைக்கு சுற்றி திரிகிறவங்க நல்லா இருக்கிறாங்களே, குடிப்பழக்க அடிமைத்தனமா இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, கடன் வாங்கி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறானே, எனக்கு ஏன் இவ்வளவு பாடு, இவ்வளவு நெருக்கடின்னு சொல்லி அநேக விதத்துல வேதனைப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டோட வசனம் சொல்லப்படுகிறது, நீ ஒன்றத்துக்கும் கவலைப்படாது. எதை குறித்து நீ யோசிக்காத, எதை குறித்து கவலைப்படாத. உனக்கு பிரச்சனை, நெருக்கடி, போராட்டம் வந்துச்சா, தேவ சமூகத்துல நீ விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஜபம் பண்ணி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போ தேவன் நமக்கு சொல்லி வச்சிருக்கிற இந்த காரியத்துல நாம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். அப்ப தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இப்ப தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணும்போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஜபிக்கும் போது, ஆண்டவருக்கு நாம தெரிவிக்கும் போது, தேவன் நம்முடைய காரியங்களில அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். இந்த நேரத்துல இதைதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் சமூகத்துல நம்ம தெரிவிக்கணும். உடனடியாய் போன் எடுத்துக்கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம்னா உடனடியா போன் எடுத்து இன்னொரு வீட்டுக்கோ, நண்பர் இடத்துலயோ, பெற்றோருங்கிட்டயோ சொல்லி
இன்னைக்கு பிரச்சனைகளை பெருசாக்கி கொள்ளுவாங்க. ஆமே, சின்ன பிரச்சனையா இருக்கும், ரெண்டு ஒரு வார்த்தையில சொல்லி திருத்திடலாம், அந்த பிரச்சனைகளை பெருசா ஊதி பெருசாக்கி அதுக்கு பிற்பாடு போராட்டம் வந்து எங்க ஆரம்பிச்சுச்சோ அங்கேயே வந்து முடிவுக்குள்ள ஒரு வளையத்தை போல, லைக் இன் அ சர்க்கிள் வேர் இட் ஹாஸ் ஸ்டார்டட் தட் சேம் பிளேஸ் இட் வில் கம் அண்ட் எண்ட். எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துல வந்து முடியும். அதுக்கு பல பேரு நமக்கு என்ன பண்ணுங்க, வழக்காடவங்க, பஞ்சாயத்துங்க, இப்படி அப்படின்னு சொல்லி தேவஜனமே இல்லாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும்னாக்கா, தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இந்த நிருபத்தை கர்த்தர் எழுதுகிறார். ஆமென். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு நாம் தெரிவிக்கணும், நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு தெரிவிக்கும் போது கர்த்தர் கவனித்துக் கொள்ளுகிறார். த லார்ட் வில் டேக் கேர், த லார்ட் வில் லுக் ஆஃப்டர், ஈ வில் என்கரேஜ் யூ. அவர் உன்னை ஆண்டவர் ஊக்கப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என் பிள்ளை எங்கள் சமூகத்தில் வந்திருக்குது, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் உன்னை உற்சாகப்படுத்துவார். கருமையானவர்கள், அப்ப தேவ சமூகத்துல என்ன பண்ணணும், விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கணும், ஜபத்தோடு கூட நீ வேண்டுதல்களை செய்யணும்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் உன்னை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல நீ காத்திருக்கும் போது கர்த்தருன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், கர்த்தருன்னை நடத்துவார். உன் விண்ணப்பத்திற்கு, உன் ஜபத்திற்கு, உன் ஸ்தோத்திரத்திற்கு அது அர்த்தமா இருக்கும். ஆண்டவர் பதிலை தருவார், ஆண்டவர் நன்மைகளை கொடுப்பார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உதவி செய்வார். மனுஷன் செய்யக்கூடாதத, பெற்றோர் செய்யக்கூடாதத, நண்பன் செய்யக்கூடாதத, உறவினர் செய்யக்கூடாதத இயேசு செய்வார். ஆமென். உன் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார், உன் ஸ்தோத்திரத்திற்கு கர்த்தர் பலனை கொடுப்பார், உன் வேண்டுதல்கள் கேட்கப்படும், நீ விமோச்சனம் பெறுவாய், நீ ஆரோக்கியமா இருப்பாய், சுகமா இருப்பாய், சௌக்கியமா இருப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய கரங்களை பாதுகாத்து நடத்த உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு நன்றி. இயேசுவோட பேசுகின்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும், அற்புதமான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பிலிப்பியர் 4:6 நாங்களை வாசித்தது போல இந்த பிள்ளைங்க எல்லா விதத்திலையும்ப்பா ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களே எடுக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாமத்துல ஆண்டவரே தகப்பனை ஜெபிக்கட்டும், ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க, நல்ல தீர்மானத்துக்குள்ள நம்ம பிள்ளைகள் நடத்தும்படிக்காய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.